ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் அப்டேட் தமிழ். தமிழக அரசுலேருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்லேருந்து. ஸோ இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை தமிழ்நாடு. இதுக்கான தகுதி பார்த்தீங்கன்னா 12 எனி டிகிரி வரைக்கும் முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தேர்வும் கிடையாது, எந்த ஒரு கட்டணமும் கிடையாது, இன்டர்வியூ மூலமாக தான் ஆள் எடுக்கிறாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 17,000 to 1,00,000 வரைக்கும் தராங்க. ஸோ வாங்க, என்ன மாதிரியான பணி, என்ன எவ்வளோ காலிடம் கொடுக்குறாங்க எல்லாம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த தகவலை நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஐசிஎம்ஆரில் தான் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ முக்கியமான டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ 24/8/2020 5 மணிக்குள்ளாடி நீங்கள் அனுப்பியிருக்கணும் உங்களுடைய அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இமெயில் மூலமாக தான் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, இது மூலமாக தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அது மட்டும் இல்லாமல் அப்ளை லிங்கையும் வந்து கொடுத்துருக்கோம், அதை பார்த்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ போஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பேஸ் செனிட்டியல் சர்வைலன்ஸ் ஃபார் நிமோனியா அண்ட் அதர் இன்வெசிவ் பேக்டீரியல் டிசீஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் ப்ராஜெக்ட். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சென்னை. நீங்கள் இதுக்கு என்ன தகுதி பெற்றுக்கணும் பார்த்தீங்கன்னா எம்டி இன் ப்ரிவென்டிவ் அண்ட் சோசியல் மெடிசன் வித் 1 ரெவலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எம்பிபிஎஸ் ஆர் எம்பிஹெச் டிகிரி வித் 2 ரெவலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னா 4 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எம்பிஎஸ் டிகிரியில், அதுவும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நான் மெடிக்கலுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிசேபிள் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. அடிஷனல் டாக்டரேட் இன் ப்ரிவென்டிவ் சோசியல் மெடிசன் எப்பிடமை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லாம் பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கான சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கலுக்கு வந்து 64,000 நான் மெடிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா 51,000 தராங்க. டியூட்டிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன் சயின்டிஃபிக் ரைட்டிங் கம்யூனிகேஷன் இன் இங்கிலீஷ் புவர் ரிவ்யூடு இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூடவே நிறையவே கொடுத்துருக்காங்க, எல்லாம் பார்த்துக்கோங்க. இதுக்கான டுரேஷன் பார்த்தீங்கன்னா 1 ஆஃப் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலிடம் தராங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா மாடல் ரூரல் ஹெல்த் ரிசர்ச் யூனிட் திருநெல்வேலி. ஸோ இதுக்கான போஸ்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலியில் தருவாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும், இல்லைனா எம்பிபிஎஸ் இது எம்பிஹெச் இல்லை அப்படின்னா எம்பிபிஎஸ் டிகிரி ரெகனைஸ்ட் எம்சிஏ இதில் வந்து 4 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்துக்கோங்க. அப்புறம் சம்பளம் பார்த்தீங்கன்னா 75,000 பெர் மந்த் தராங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான நேச்சுரல் ஆஃப் டியூட்டிஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாம் பார்த்துக்கோங்க. டுரேஷன் வந்து 1 தராங்க, உங்களே ரெக்கொயர்மெண்ட் தகுந்த மாதிரி. அடுத்த போஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் அப்பர் டிவிஷன் கிளர்க்கு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து சேம் தான், சென்னையில் தான் வந்து காலிடம் கொடுத்துருக்காங்க. மாடல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் ப்ரெசன்டேஷன் சென்னை தான். இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 12th பாஸ் ஆகிருக்கணும், இல்லைனா அதுக்கு என்ன டிசிப்ளின் டிப்ளமோ எதாவது முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா 17,000 தராங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 33 வரைக்கும் கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு, மற்றவங்களுக்கு இன்க்ளூடிங் 5 ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதையும் குறிப்பிட்டிருக்காங்க. உங்கள் டியூட்டிஷன் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் பட்ஜெட் அண்ட் யூட்டிலைசேஷன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பே பில்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த தகவலை நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கும் பார்த்தீங்கன்னா 12 அதாவது 1. அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லேப். இது பார்த்தீங்கன்னா போஸ்ட் வந்து 6 போஸ்ட் தராங்க. யூஆருக்கு 3, ஓபிசிக்கு 1, எஸ்சிக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 1. ஸோ இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி வந்து மைக்ரோபயாலஜி இல்லை வைரலாலஜி பயோ கெமிஸ்ட்ரி இல்லை இதுலையாவது முடிச்சிருக்கணும், இல்லை அப்படின்னா மாஸ்டர் டிகிரி இன் மைக்ரோலஜி ஆர் வைரலாலஜி அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கணும். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் மாலிகோ டெக்னிக்கல்ஸ் பாலிடெக்னிக்கல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க, அதுவும் பார்த்துக்கோங்க. இதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 31,000 தராங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு 33, இஆர்டபிள்யூஎஸ்க்கு 33, எஸ்சிக்கு 35 கொடுத்துருக்காங்க, எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ டியூட்டிஷன் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் அண்ட் நியூக்ளியர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் COVID-19 டெஸ்டிங். ஸோ எல்லாமே இப்போ கொடுத்துருக்காங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். ஸோ இவங்களுக்கு 2 காலிடம் தராங்க. எங்கே அப்படின்னா சென்னை தான். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் 12th பாஸ் ஆகிருந்தாலே போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீட் டெஸ்ட், நாட் டெஸ்ட், 8% கீஸ் ப்ரெஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா டைப்பிங் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க. உங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 17,000 தராங்க. ஸோ 2 போஸ்ட் தான் கொடுக்குறாங்க, அதுவும் யூஆருக்கு தான் கொடுக்குறாங்க. 25 அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. உங்களுக்கு நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஒர்க்கர் டிவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் கொடுக்குறாங்க, யூஆருக்கு 1, எஸ்சிக்கு 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சென்னை தான். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூலாக ரிக்குவயர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி முடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,800 தராங்க.
ஸோ இதை எப்படி அப்ளை பண்ண பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணால், இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து இந்த டேட்டுக்கு முன்னாடி அனுப்பியிருக்கணும், அதாவது 24/8/2025 மணிக்கு முன்னாடி அனுப்பியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க, எல்லாமே பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மை பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இதுதான் இதில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி அனுப்பணும். ஸோ எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த தகவலை நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.